வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஈக்வாலிட்டி, ஃப்ரீடம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்த்துட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். தேங்க்யூ. இவர் பாஜக அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் இந்தியா வந்து இந்துத்துவ நாடு அப்படின்றார். உண்மை என்னென்னா, நம்ம நாடு ஒரு செக்யூலர் நாடு, எந்த மதத்தையும் நான் ஃபாலோ பண்ணுற உரிமை எனக்கு இருக்குது. அது அரசியல் சட்ட அமைப்பிலே சொல்லி அரசியல் அமைப்பிலே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நான் வந்து ஒரு கிறிஸ்டியனாக மாறுற நாளைக்கு நாலாம் தேதி நான் ஒரு முஸ்லீமாக மாறிக்கலாம். இப்போ அந்த சட்டங்கள் வந்து இடம் கொடுத்துச்சுன்னா, அப்படி மாறினா என்னோடய குழந்தைங்களை நான் குரான் படிக்க வைக்கலாம். சார், அதை விடுங்க. இப்போ பார்சி இனத்தவர், இல்லாட்டி மற்ற இனத்தவர், இப்போ தெலுங்குக்காரங்க வந்து தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தெலுங்குல படிக்கிறவங்க, அவங்களுக்கு தெலுங்குன்னு ஒரு ஸ்கூல் கட்டலாமா? இப்போ நீங்கள் மதுரை பக்கம் வந்தீங்கன்னா சௌராஷ்டிரான்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக குஜராத்தை சேர்ந்தவங்க. இங்கே சௌராஷ்டிரா காலேஜ்னு ஒரு காலேஜ் கட்டி அவங்க மொழியை அவங்க பின்பற்றலாம். அதுக்குன்னு அரசியலமைப்பில் இடம் கொடுத்துருக்காங்க. ஃபைன். இப்போ நான் வந்து கோயில் கட்டியிருக்கேன். என் கோயிலில் வந்து நான் குட்டி கோயில், அதில் வர உண்டியல் காசை வந்து நான் வச்சுக்கலாமா? அஃப்கோர்ஸ் வச்சுக்கலாம். பட் இதுவே பெரிய பெரிய கோயில், லைக் மீனாட்சி அம்மன் கோயில், இல்லை காசி விஸ்வநாதர் கோயில், இந்த மாதிரி கோயிலில் வர காசு வந்து நான் இந்த பூசாரி வச்சுக்கலாமா? வச்சுக்கூடாது. அது அறநிலைத்துறைக்கு பெரும். பட் இதுவே ஒரு சர்ச்சு கட்டினா அவங்க வச்சுக்கலாமா? அவங்களோட காசை அஃப்கோர்ஸ் வச்சுக்கலாம். ஒரு மசூதி கட்டினா வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களாம் மைனாரிட்டிஸ், 20% பாப்புலேஷன் கீழே வராதனால அவங்களோட அவங்களே வச்சுக்கலாம். அவங்களுக்கான சில உரிமையை பற்றி பார்க்கலாம். அது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது? ப்ராக்டிஸ் இன் ப்ரொஃபஷன். நான் முதல் சொன்ன பையன், நான் என்ன மதத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், ப்ராக்டிஸ் இன் ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் இனி சாரி ப்ராக்டிஸ் இனி ரிலீஜியன் சொல்லலாம். ப்ராக்டிஸ் இனி ரிலீஜியன், ரிலீஜனா என்ன மதத்தை நான் ஃபாலோ பண்ணலாம். ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது? மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ நான் சொல்லுவேன்ல, நான் ஒரு கோவில் சர்ச்சு கிட்டிருக்கேன், சர்ச்சுக்கு வந்து சர்ச்சை பற்றி சரியாக தெரியல, பட் அவங்க பணம் வசூல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தை அவங்க மெயின்டைன் பண்ணலாம், மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 27, உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் இயங்குறதே, அரசு இயங்குறதே வரிகளை வச்சு தான். பட் இந்த மாதிரி கோயிலில் இருக்கோம், கோயிலில் வந்து எக்கச்சக்கமாக காசு வருது, அதுக்கு வரி செலுத்தலாமா? கோயிலில் செலுத்தலாம், பட் சர்ச்சுக்கோ மசூதிக்கோ செலுத்தப்படாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது மைனாரிட்டி பாப்புலேஷன். ஸோ அந்த மைனாரிட்டிஸ் கொடுக்குற உரிமை வந்து என்னன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன். ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன். ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன். அடுத்த ஆர்டிகல் 28 என்ன சொல்லுது? இந்த ஆர்டிகல் 28 ரொம்ப தெளிவாக சொல்லுது, எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லையும் எந்த ஒரு மதத்தையும் போதிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, தாசில்தார் ஆஃபீஸில் கிருஷ்ணர் படத்தை வச்சுருக்கலாமா அப்படின்னு சொன்னால் வச்சுருக்கக்கூடாது, வெறுமனையா? இதுவே ஒரு கிருஷ்ணர் படத்தை, ஒரு ஏசு படத்தை, ஒரு அல்லா மெக்கா காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதை சேர்த்து வச்சுருக்கலாமா? வச்சுருக்கலாம். என்ன சொல்லுது, எல்லா மதத்தோட ஃபோட்டோவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், பட் தனிச்சு எதையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. அரசு உதவி பெறும் ஒரு கிறிஸ்துவ பள்ளின்னு வச்சுக்கோங்க, அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ பள்ளியில் கிறிஸ்துவத்தை போதிக்கக்கூடாது. அரசு உதவி பெறும் ஒரு இந்து பள்ளியில் இந்துவத்தை போதிக்கக்கூடாது. ஏன்னா அது ஆர்டிகல் 28 சொல்லப்பட்டிருக்கு, ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். எனக்கு ஒரு பிடிக்கலன்னா நான் வந்து அதை ஃபாலோ பண்ண வேணாம், எனக்கு அவசியம் இல்லை. அதனால தான் ஒருத்தர் பதவி பிரமாணம் எடுக்கும் போது கூட கடவுள் மீது ஆணையாக கூட சொல்லலாம், இல்லை என் மனசாட்சி மீது ஆணையாக சொல்லலாம். அதுக்கு நம்ம எதுல உரிமைகள் இருக்கு. ஸோ அது என்ன உரிமைகள்? ஆர்டிகல் 28 வந்து சொல்லுது, ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபைன். நம்ம இப்போ எஃப்ஐக்கு பார்த்தோம். அடுத்து ரொம்ப முக்கியம் வந்ததுன்னா இ வந்து என்ன சொல்லுது, எஜுகேஷன். ஓகே, கல்ச்சுரல் எஜுகேஷன் ரைட்ஸ். இ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் அப்படிங்கிற ஷார்ட் டைம் வச்சுக்கோங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 29. ஸோ இந்த கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து ஃபார் மைனாரிட்டிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ மைனாரிட்டி ரைட்ஸ், அவங்களோட உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுனா ஆர்டிகல் 29.
ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மைனாரிட்டிஸ் அந்த சௌராஷ்டிரா பீப்புள் குஜராத்லேருந்து இங்கே வந்தாங்க, அவங்க ஃப்ரீடம் அவங்களோட ஸ்கூல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ மைனாரிட்டிஸ் கேன் இம்பார்ட் தேர் ஓன் எஜுகேஷன் இன் தேர் ஓன் லாங்குவேஜ். அது சொன்னது என்னென்னா ஆர்டிகல் 30. ஓகே, மைனாரிட்டி கேன் மெயின்டைன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ மைனாரிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகிறாங்க. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எஜுகேஷனல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ், சாரி எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். ஃபைன், ஆர்டிகல் 31 என்ன, ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை. இப்போ அதை வந்து இருக்கா, இல்லை, சொத்துரிமையை தூக்கிட்டாங்க ஆர்டிகல் 31 தூக்கிட்டு, அதுதான் 300A கூட சேர்த்துட்டாங்க. சொத்து வச்சுக்கலாங்கிறது அடிப்படை உரிமை கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 31 நீக்கப்பட்டிருக்கிறது, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஆர்டிகல் 32. இப்போ ஆர்டிகல் 32 வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏன்னா ஆர்டிகல் 32 தான் நீங்கள் ஹார்ட் அண்ட் சோல் சொல்லுவாங்க. இந்த ஆர்டிகல் 32 இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ உங்கள் ஊர்லேயே பவர்ஃபுல்லானவாள் உங்கள் கவுன்சிலரா, சரி, அப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பவர்ஃபுல்லானாலும் உங்கள் எம்பி எம்எல்ஏவா இல்லை கமிஷனரா, அவங்க வந்து உங்களை பிடிக்கவே பிடிக்கல. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக உங்கள் சண்டை, அவர் திடீர்னு வந்து எம்எல்ஏ ஆகிட்டார், அவர் நினச்சாருன்னா உங்களை என்னென்ன பண்ணலாமா, உங்களை கடத்தி கொண்டு வேணும்னு வச்சுக்கலாமா? சத்தியமாக முடியாது. ஏன்னா நீங்கள் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போனால், இது நீங்கள் படத்தில் அதிகமாக பாபநாசம் அந்த மாதிரி படத்தில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பாபநாசம் தெய்வ திருமகள் ஹெவியஸ்ட் கார்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆட்புணரும் பேராணை அப்படிங்கிற ஒரு பேராணை போட்டிங்கன்னா 24 மணி நேரத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் உங்களை அரசு முன்னாடியே ஒப்படைக்கணும். இது மாதிரி 5 உரிமைகள் இருக்குது, கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னாங்க. அதாவது அரசியலமைப்பு தன்னோட பவரை தவறாக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் நம்மளோட நீதிகளை பாதுகாக்குது, உரிமைகளை பாதுகாக்குது. அது பேர் தான் என்னன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். அது எந்த ஆர்டிகல் வருது, ஆர்டிகல் 32. ஸோ ஆர்டிகல் 32 இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆர்டிகல் 32 5 முக்கியமான வார்த்தை, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், பட் நீங்கள் ஒன்ஸ் ரிப்பீட்டடாக படித்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஹெவியஸ்ட் கார்பஸ், ஹெவியஸ்ட் கார்பஸ் என்ன சொன்னேன், தமிழில் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா ஆட் போனாலும் பேராமை, எங்கே போனாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒப்படைக்கணும். பேராமை அப்படின்னு என்னங்க, ரிக்ஸ், நத்திங் பட் ரிக்ஸ். ஃபைன், ஃபைல் பண்ணலாம். அடுத்து ஃபைல் பண்ணிட்டேன், இப்போ எங்கள் ஊரில் எஸ்ஐன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பண்ணுற இது மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்கு. ஓகே, அவரோட வேலையை ஒழுங்காக பண்ணுறாரா பண்ணலையான்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது, பட் அவங்களோட ஹையர் அபிஷன் நினச்சாங்கன்னா ஒரு ரிட் போடலாம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து கேஸுக்கு ஜட்மெண்ட் கொடுத்தது, அதை வந்து ஹைகோர்ட் என்னென்ன கொஸ்டின் பண்ணலாம். இது பேர் என்னென்னா தகுதி இனமும் பேராமை அப்படின்னு சொல்லுவாங்க. கியூ வாரண்டோ என்ன சொல்லுவாங்க, கியூ வாரண்டோ தகுதி இனமும் பேராமை. டிஎன்பிசி நண்பர்கள் தமிழ்லையும் தெரிஞ்சுக்கங்க, ஆங்கிலத்திலையும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா திடீர்னு கொஸ்டினை வந்து என்ன கேட்பாங்க, அப்படியே தமிழ் உள்ளதை அப்படியே இங்கிலீஷில் உள்ளதை அப்படியே தமிழில் மாற்றி வச்சுருப்பாங்க, ஹெவியஸ்ட் கார்பஸ், அப்போ நம்ம குழந்தைகிறோம். ஸோ என்ன ஆட்கணும் பேரானா ஹெவியஸ்ட் கார்பஸ்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து கியூ வாரண்டோ சொல்லிட்டேன். அடுத்து சர்டிபிகேட், அதாவது செட்டியோரை அப்படின்றாங்கல்ல, சர்டிபிகேட் என்னென்ன சொல்லுவாங்க, நான் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் எனக்கு அந்த சர்டிபிகேட், இல்லாட்டி இவர் வந்து மிஸ்டர் சோ அண்ட் சோ இந்த போட்டை பற்றி இதில் ஓடி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தாங்கல்ல, அப்போ அது என்ன சொல்லுது, உறுதிப்படுத்துது. அதான் சொல்கிறேன், உறுதிப்படுத்தும் பேராமை என்னன்னா சட்டி போரவை, உறுதிப்படுத்தும் பேராமை. ஓகே, அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா மேண்டமஸ், இட்ஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா கட்டளையிடும் பேராமை. ஹையர் அஃபிஷியல் வந்து சின்ன அவங்களோட குறைஞ்ச அஃபிஷியல் வந்து நீ கண்டிப்பாக அதை செய்கிற அப்படின்னு சொல்கிறது என்னென்னா மேண்டமஸ், கட்டளையும் பேராமை. ஓகே, ஃபைன், C
செய்யும்னு சொன்னால் அது மேண்டமஸ், செய்யாதுன்னு சொன்னால் அது ப்ரொஹிபிஷன், ப்ரொஹிபிட்டட் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது பேர் என்னன்னா ப்ரொஹிபிஷன். ஸோ ப்ரொஹிபிஷன் உங்களோட ரெண்டு இருக்கு, அது என்ன சொல்றது, தடை செய்யும் பேராமை அப்படின்னு சொல்லுவாங்க, தடை செய்யும் பேராமை. ஸோ டப்புன்னு ரிலீஸ் பண்ணுறேன், ஹெவியஸ் கார்பஸ்னா ஆட்கொணவும் பேராமை, கியூஆர் தகுதியினவும் பேராமை, செட்டியரை உறுதிப்படுத்தும் பேராமை, மேனபஸ் கட்டளையினும் பேராமை, ப்ரொஹிபிஷன் தடை செய்யும் பேராமை. இது வந்து ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 33 பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 33 போலீஸ் வந்து சங்கம் அமைச்சுக்கலாமா அமைக்கக்கூடாது. இப்போ அவங்க வந்து ஆயுதம் ஏந்திய போலீஸாக இருந்தால் அவங்க வந்து சங்கம் அமைச்சிக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அவங்க சங்கம் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 போலீஸ் சேர்ந்து அவங்க வந்து சங்கம் அமைச்சிட்டாங்க, இல்லாட்டி 150 போலீஸ் வந்து சேர்ந்து ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நினச்சா ஒரு ராணுவ ஆட்சியை கொண்டு வரலாமா? ஸோ ஆர்டிகல் 33 என்ன சொல்லுது, ஆர்ம் தேர் இஸ் நோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் ஆர்ம் ஃபோர்ஸஸ். ஓகே, ஒவ்வொரு புக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க, பட் அதோட உண்மையான அர்த்தம் இதுதான், நீங்கள் வேணால் கிராஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் ஆர்ம் ஃபோர்ஸஸ், இது வந்து ஆர்டிகல் 33. ஆர்டிகல் 34 என்ன சொல்லுது, என்ன மார்ஷியல் லாஸ் என்ஃபோர்ஸ், ஒரு எமர்ஜென்சி பீரியட்லையோ அதாவது தக்குன்னு நம்ம ஊருக்கு தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, அப்போ வந்து நான் வந்து ஒன்று கூடக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீங்கள் அதேமாரி ஆர்டிகல் 19 சொல்லியிருக்கு நான் ஒன்று கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று கூடக்கூடாது. ஃபார்மிங் அசோசியேஷன் ஆர் ஃபார்மிங் மீட்டிங், இது என்னன்னா தேர் இஸ் நோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வென் நோ எஃப்ஆர் வென் மார்ஷியல் லாஸ் என்ஃபோர்ஸ். அது 144 தடை சட்டம் போட்டிருக்காங்க, அப்போ போய் நான் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு 10 பேர் போய் நீங்கள் திறன் நிற்க முடியுமா? கூடாது. அது மார்ஷியல் லாஸ் என்ஃபோர்ஸ் கூடாது. கடைசியாக 12-35 சொன்னால மொத்தமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 35 என்ன சொல்லுது, லீகலைசேஷன் ஆஃப் திஸ் ஆர்டிகல்ஸ், மேலே சொன்ன எல்லாத்தையுமே சட்டப்பூர்வமாக லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லீகலைசேஷன் ஆஃப் திஸ் பேண்ட் இஸ் கால் ஆர்டிகல் 35. ஸோ அடிப்படை உரிமைகள் இதை நம்ம முடிச்சிட்டோம், ஒன்றுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக பார்க்குறது, பட் எந்தெந்த உரிமைகளுக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறேன், ஆர்டிகல் 13 இன்கன்சிஸ்டன்சி. ஓகே, ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, 15 ப்ரொஹிபிஷன் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷேஷன், 14 வந்து என்னென்னா 16 ஒருத்தர் வேலைக்கு போகணும். ஸோ என்னது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அப்படி வேலைக்கு போகணும்னா சொல்லுவாங்க ஒரு பேர் நம்ம தீர்ந்த மாட்டோம். ஸோ 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, நம்ம பேர் கிட்டு போயிடும். ஸோ 18 அபாலிஷன் ஆஃப் ஐட்டல்ஸ், 19 நமக்கு 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் அதை ஸோ அண்ட் ஸோ, இது 19. 20 என்ன ஆகும், யாரையும் கண்மூடித்தனமாக நம்ம வந்து குற்றம் சுமத்த முடியாது. ஸோ கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ் ப்ரொஹிபிஷன். 21 என்ன சொல்லுது, 21 தான் லைஃப் அண்ட் லிபர்ட்டி, யாரும் சாகிறதுக்கு உரிமை கிடையாது, தற்கொலை பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது, யாரையும் அவமதிக்கக்கூடாது, இதெல்லாம் 21. 21 புதுசாக சேர்த்தது ரைட் டு எஜுகேஷன். 22 அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். 23 என்ன ஆகுது, ஹியூமன் டிராஃபிக்கிங், ஃபோர்ஸ்ட் லேபர், கொத்தடிமைத்தனம், அதெல்லாம் 23. 24 சைல்ட் லேபர். 25 ரிலீஜியஸ் ஸ்டார்ட் ஆகும், 25 29 வரைக்கும். 25 வந்து என்ன சொல்லுது, எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், ப்ரொஃபஸ் எனி ரிலீஜியன். 26 அந்த மாதிரி ரிலீஜியன் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூ கேன் மெயின்டைன் யுவர் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். 27 என்னென்னா நோ டாக்ஸேஷன், அப்படிங்கிற கோயில் சர்ச்சு கிட்டிங்கன்னா நோ டேக்ஸ், சர்ச்சோ மசூதியோ கிட்டிங்கன்னா நோ டேக்ஸ். 27. 28 பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். 29 தான் என்ன பார்த்தோம், 29 தான் மைனாரிட்டி ரைட்ஸ். ஸோ 29 நம்ம மைனாரிட்டிஸ் வந்து ஒரு உரிமைகள் இருக்குது. 30 மைனாரிட்டிஸ் தனக்கான எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை கட்டிக்கலாம். 31 ரெப்பீல் பண்ணிட்டாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்து உரிமை விளக்கப்பட்டது. 32 மிகவும் முக்கியமான பேராணைகள், 5 பேராணைகள், ஹேபியஸ் கார்பஸ், கியூஆர்டோ, செக்யூரிட்டி, ப்ரொஹிபிஷன், மேண்டமஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 33 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, யார் கிடையாது, ஆர்ம் ஃபோர்ஸ் உள்ளவங்களுக்கு. 34 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, எப்போ மார்ஷியல் லா என்ஃபோர்ஸ் பண்ணால். 35 லீகலைசேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடிப்படை உரிமைகள், 10 கத்திக்கிற உரிமை உங்களுக்கு, கத்துக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. இட்ஸ் பால் இஸ் நியர் கோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.